கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்ளும் வகையில் கடந்த நிதியாண்டில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் 29,87,000 கோடி ரூபாய் அளவிற்கு சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு அறிவிக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தெரிவித்தார். இதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், முதலீட்டு செலவினங்களில் 34.5% சுகாதார செலவினங்களுக்கு 137% அதிகரித்தும் நடப்பு நிதியாண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதாக கூறினார். பொது சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்காக கடந்த மாதம் 6,29,000 கோடி ரூபாய் நிவாரணத் தொகுப்பு அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 1 கோடி இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் அளிக்கப்பட உள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் ஒரே விலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை செய்வதற்கான பரிந்துரையை அரசு பரிசீலிக்கவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சரக்கு கட்டணம், மதிப்புக்கூட்டு வரி மற்றும் உள்ளூர் வரிகள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுவதால் இந்த எரிபொருட்களின் விலை நாடு முழுவதும் ஒரே அளவில் இல்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை ஜிஎஸ்டி வரி கட்டமைப்பில் சேர்ப்பதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் குழு பரிந்துரைக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். பணியிடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ரமேஷ்வர் தளி கூறியுள்ளார். ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுமுறை காலம் 12 வாரங்களில் இருந்து 26 வாரங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களவையில் எழுத்து மூலம் அவர் அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வேளாண் கடன்களை ரத்து செய்வதற்கான பரிந்துரை ஏதும் இல்லை என்று நிதித்துறை இணையமைச்சர் பகவத் கரத் தெரிவித்துள்ளார். எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், கடந்த மார்ச் மாதம் வரை விவசாயிகளின் வேளாண் கடன் 16,80,367 கோடி ரூபாயாக இருந்தது என்று குறிப்பிட்டார். முன்னதாக பெகாசஸ் விவகாரம், வேளாண் சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதை அடுத்து நாடாளுமன்ற இரு அவை நடவடிக்கைகளும் பல முறை ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து அமளி நீடித்ததால் நாள் முழுமைக்கும் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு உறுப்பினர்கள் மரியாதை செலுத்தினார்கள். வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 2 நிமிட நேரம் மௌனம் அனுசரித்தனா்.